எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், கர்த்தரை கனம் பண்ணு. ஹான காட், கர்த்தரை கனம் பண்ணு. அதை உணர்த்து மனமாக இந்த வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 3:9-10 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க, பொருளாலும் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணுமா? யூ அண்ட் ஐ ஆர் கால்ட் டு கிவ். நீங்களும் நானும் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய முதல் பலன், நம்முடைய பொருள்கள், கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு தேவ சமூகத்தில் கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கொடுக்க 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 உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புமா, ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, திரளாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்கிறது. கொடுக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். கொடுப்பதின் மூலமாக தேவனை கனம் பண்ண முடியும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. தேவனை கனம் பண்ணுகிறோமா? தேவனை கனம் பண்ணுகிறோமா? டு வி ஹான் அ காட்? தேவனை கனம் பண்ணும் பொழுது அவரும் உங்களை கனம் பண்ணுவார், அவரும் உங்களை உயர்த்த விரும்புகிறார். உன்னதமான அனுபவங்களில், உன்னதமான இடங்களில் உங்களையும் என்னையும் அமர செய்ய அவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நானும் என்னுடைய பொருளாலும் என்னுடைய எல்லா விளைச்சின் முதல் பலனாலும் உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுவதற்கு கர்த்தர் நீர் கிருபையாய் என்னுடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டுங்கன்னு சொல்லி ஏசப்பட்ட கேட்போமா? கண்களை முடியும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் கால வேளையில் கொடுங்கள், அப்பொழுது உங்களுடைய திராட்சரசம் உங்களுடைய ஆலைகளில் புரண்டோடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதங்களை நிறைவாய் காண்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுகிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களில் முதல் பலனை, சிறப்பானவைகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விதைப்பதற்கு கொடுப்பதற்கு கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தில் ஏவியிருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், எங்களுடைய தொழிலில் நாங்கள் கண்டுகளை கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்யப்போகிறீரப்பா, அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க டாடி, வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்ய எங்களுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்ற ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Thank you. God bless you all.